மகாதானபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை குலதெய்வமாகவும் குடிப்பாட்டு தெய்வமாகவும் கொண்டு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு சமுதாய மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோவில் கிருஷ்ணராயபுரம் தேவராட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி 19 அன்று பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைக்க நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆடி 19 அன்று தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் பக்தர்கள் ஆடி 1 தங்களது விரதத்தை தொடங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து 18 நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் ஆடி 19 அன்று மகாலட்சுமி அம்மன் கோவில் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபடுவர். முன்னதாக ஆடி 18 அன்று இரவு மகாதானபுரம் காவிரி ஆற்றில் பூசாரி கத்தி வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆடி 19 காலை சுவாமி மகாலட்சுமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பரிவார தெய்வங்களுடன் திருவிதி உலா கண்டு கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் சுவாமி அம்பாளுக்கு பரம்பரை பூசாரி அணிகால் அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்தார். பின்பு கோவில் கொடிமரத்தில் விளக்கு ஏற்றப்பட்டு கருடன் வட்டமிட்டதை தொடர்ந்து 7 பூசாரிகளும் ஒன்றாக கோவிலை வலம் வந்தனர். அப்பா அம்மாலாம் உடைச்சிட்டு இருந்தாங்க. விழா வந்து நல்லா சீறு சிறப்பமானது. இங்கே வந்து அத்தனை பத்தனை கோடிகளுக்கு தொழில் வியாபாரம் உடல்நிலை ஆரோக்கியம் அனைவருக்கும் மகாலட்சுமி அருள் தர வேண்டி எனக்கு சேர்த்து எல்லா சார்பாக வேண்டிக்கிறேன். எனக்கு அதான் இங்கே